ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுத சுரபி. இன்றைய நாள் சோபகிரக வருடம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி 17/2023 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளின் சூரிய உதயம் காலை 6:03. இன்று சமநோக்கு நாள், சுபமுகூர்த்த நாள். இன்றைய நாளின் நட்சத்திரம் இன்று காலை 10:33 வரை அஸ்தம், அதற்கு பின்பு சித்திரை. இன்றைய நாளின் நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 4:30 to 6:00 வரை. இன்றைய நாளின் குளிகை மதியம் 3:00 to 4:30 வரை. இன்றைய நாளின் நிமகண்டம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய நாளின் சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய நாளின் திதி இன்று காலை 10:47 வரை துவிதியை, அதற்கு பின்பு திருதியை. இன்றைய நாளின் யோகம் இன்று காலை 6:03 வரை மரண யோகம், அதற்கு பின்பு காலை 10:33 வரை அமிர்த யோகம், அதற்கு பின்பு சித்த யோகம். இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள். முக்கியமாக பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். இன்னைக்கு உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால அனுகூலமான நாளாக இருக்குங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு மனக்குழப்பத்தால் அலைச்சல்கள் ஏற்படும். சகோதரர்கள் கேட்கும் உதவியை செஞ்சு கொடுப்பீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் பொருள் சேர்க்கைக்கும் ஏற்படும். மொத்தத்தில் இந்த நாள் மகிழ்ச்சிகள் நிறைந்த நாளாக இருக்குங்க. இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. மரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவு உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை காணப்படும். புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியுங்க. மாலையில் குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடு செய்வீங்க. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். சகோதரர்கள் உதவி கேட்பாங்க. வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கோங்க. இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்குங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிள்ளைகளை அனுசரித்து போகணுங்க. மிருகசீரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியம் சீராகும். மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தில் சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு இருக்காதுங்க. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கணுங்க. வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. வெளியில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இன்னைக்கு மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதிலையும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணி வழியில் செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாயோட உடல் நலத்தில் கவனம் செலுத்தணுங்க. கடகம், எதிலையும் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்குங்க. வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. மதியத்திற்கு மேல் மற்றவங்க கிட்ட மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கணுங்க. பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும். இன்னைக்கு வியாபாரத்தில் திடீர் மாற்றங்களால் மேன்மை ஏற்படும். இன்னைக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். சிம்மம், புதிய முயற்சிகளை தவிர்க்கணுங்க. எதிர்பார்த்த காரியம் தாமதமானாலும் முடிஞ்சிருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உங்களோட தாயின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்குங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். தாய் வழியில் எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்குங்க. வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டு. வியாபார விருத்திக்கான சூழ்நிலை உண்டாகும். இன்னைக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் தொடர்பான பிரச்சனை ஒன்று நல்லபடியாக முடியுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். உத்திரம நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணுங்க. ராசிக்கு
சந்திர பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து செயல்படணுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பிரபலமானவர்களின் சந்திப்புகள் ஏற்படும். கடன் பிரச்சனைகளை சமாளிப்பீங்க. மனதில் புதுவிதமான தேடல் பிறக்கும். இன்று உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியுங்க. இன்னைக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அஸ்தம நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டாகக்கூடும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கைகூடும். எதிலையும் நிதானத்தை கடைபிடிக்கணுங்க. புதிய நபர்களிடம் குடும்ப விஷயத்தை பகிர்வதை தவிர்க்கணுங்க. நீண்ட தூர பயணங்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். பொன் பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்வை தொடர்பான இன்னல்கள் குறையும். இன்னைக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தந்தையுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கணுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி தரும் நாளாக இருக்குங்க. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தை விருத்தி செய்வீங்க. தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. மனதளவில் புதிய தெளிவு பிறக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்குங்க. இன்னைக்கு உற்சாகமாக செயல்படுவீங்க. இன்னைக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத நன்மை நடக்கும் நாளாக இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவு உண்டாகும். செயல்பட்டால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. உடன் பிறந்தவர்களின் வழியில் விட்டு கொடுத்து போங்க. சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மனதில் ஒரு விதமான திருப்தி ஏற்படும். குடும்பத்துக்காக இன்னைக்கு செலவு பண்ணுவீங்க. வாழ்க்கை துணை கேட்டதை வாங்கி கொடுப்பீங்க. ஒரு சிலருக்கு தாய்வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். இன்னைக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக முடியுங்க. குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. உயர் அதிகாரிகளை பற்றிய புரிதல்கள் அதிகமாகும். மனதில் புதுமையான சிந்தனைகள் உண்டாகும். அனுபவ ரீதியாக சில முடிவுகளை எடுப்பீங்க. வாகன பயணங்களின் போது கவனமாக இருக்கணுங்க. சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வருங்க. மொத்தத்தில் இன்னைக்கு நிறைவு நிறைந்த நாளாக இருக்குங்க. இன்னைக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக முடியுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கும். அவிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வருங்க. கும்பம். உடன் இருப்பவர்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். இன்னைக்கு நினைத்த காரியத்தை முடிப்பதில் சற்று அலைச்சலும் சோர்வும் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை உங்களோட அறிவுரையை ஏற்றுக்கொள்வது ஆறுதலை கொடுக்கும். விருப்பமில்லாத சில சந்திப்புகள் ஏற்படும். எண்ணிய வேலைகளில் சில மாற்றங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. மறைமுகமான விமர்சனங்கள் தோன்றி மறையும். மதியத்திற்கு மேல் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். இன்னைக்கு அவிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திடீர் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லதுங்க. மீனம். உங்களோட முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகமாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மனமகிழ்ச்சி அடைவீங்க. ஆன்மீக வேலைகளில் ஈடுபாடு அதிகமாகும். உயர் அதிகாரிகளின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்குங்க. வெளியூர் பயண வாய்ப்புகள் இன்னைக்கு சாதகமாக முடியுங்க. மொத்தத்தில் இந்த நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்குங்க. இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களோட முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக வேலைகளில் ஈடுபாடு அதிகமாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக முடியுங்க.